நண்பர்களே வணக்கம். உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் பொய் சொல்வதில் வல்லவர்கள் என்று. இன்று நம்முடைய மத்திய அரசு 2022 நம்முடைய குடியரசு தின அணிவகுப்புக்கு தமிழகத்திலிருந்து சென்ற டேப்லூக்களை ரிஜெக்ட் செய்திருக்கின்றார்கள். இந்த காரணத்திற்காக என்ற பொய்யான ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலில் நாம் தெரிந்து கொள்வோம், இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவர்களால் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அவர்கள் முடிவெடுக்கக்கூடியது. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியிலே பல துறையை சார்ந்த நிபுணர்கள் இருப்பார்கள். கலை, இலக்கியம், கலாச்சாரம் போன்ற அனைத்து துறையிலிருந்து வரக்கூடிய நிபுணர்கள். ஒரு மாநிலத்திலிருந்தும் கூட அவர்கள் சொல்லுகின்ற அந்த கான்செப்ட், அந்த ஐடியாவை வைத்து அந்த டேப்லூ எப்படி இருக்க வேண்டும் என்று மாநில அரசு விரும்புகின்றது. அது தகுந்தால் போல் நடக்கும். இந்தியாவிலே எல்லா வருடத்திலும் கூட, எல்லா குடியரசு தின அணிவகுப்புகளும் கூட, அனைத்து மாநிலங்களும் தன்னுடைய டேப்லூக்களை அந்த அணிவகுப்புகளில் இடம்பெற செய்ய முடியாது. அங்கே இருக்கக்கூடிய இட நெருக்கடி, அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அனைத்தும் கவனத்தில் கொண்டு ஒரு வருடமும் சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி அரசு வந்த பின்பு நம்முடைய டேப்லூக்கள் தொடர்ச்சியாக 2021, 2020, 2019 மூன்று வருடம் தொடர்ச்சியாக நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2021 நம்முடைய மகாபலிபுரம் சிற்பக்கலை அந்த டேப்லூவிலே நாம் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் காண்பித்தோம். 2020 நம்முடைய ஐயனார், பெருமைமிகு ஐயனார் அவர்களை காண்பித்தோம். 2019 மகாத்மா காந்தி அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழாவை மிக கோலாகலமாக நம்முடைய டேப்லூவிலே காண்பித்தோம். 2017, 2016 இரண்டு வருடமும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அரசு வந்த பின்பு தமிழகத்திற்கு 5 முறை இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது வேறு மாநிலத்திற்கு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திற்கும் இவ்வளவு வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறிப்பாக கேரள மாநிலத்திற்கு வந்து கடைசி ஒரு 5 வருஷத்துக்கு 2 முறை கிடைத்திருக்கிறது. அதே போல பாஜக ஆளுகின்ற மாநிலமும் 2-3 முறை கிடைத்திருக்கலாம். இது அனைத்தும் கூட இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி எடுக்கின்ற முடிவு. சோ இந்த வருடம் என்ன பிரச்சனை, எதற்காக இந்த வதந்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார்? இந்த வருடம் 21 செப்டம்பர் 2021 நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, தமிழக அரசு, நம்முடைய சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதியிருந்தார்கள். இந்த வருடம் குடியரசு பேரணிக்கான அந்த நாள் பேரணிக்கான கான்செப்ட் என்பது இண்டிபெண்டன்ஸ் அட் 75, இந்தியா அட் 75, ரிசால்வ் அட் 75, ஐடியாஸ் அட் 75. 75 ஆண்டுகள் நாம் சுதந்திரம் பெற்று ஒரு நாடாக வளர்ந்து விட்டோம். இந்த கான்செப்ட்ல உங்களுடைய டேபிள் இருக்க வேண்டும் என்று தமிழகம் தன்னுடைய கான்செப்டை கொடுத்து அது மல்டிபிள் ஸ்டேஜ். இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் தன்னிச்சையாக இண்டிபெண்டாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் அடிப்படையில் இந்த ஐடியாவை வைத்து தமிழகத்துக்கு இந்த வருடம் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்னாலும் கூட நிச்சயமாக இது தமிழகத்திற்காக இது கொடுக்கப்படவில்லை. தமிழகத்திற்கு உங்களுக்கு தெரியும், 3 வருடங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஐயனாரை காண்பித்திருக்கின்றோம், ஐயன் திருவள்ளுவரை இதற்கு முன்பு காண்பித்திருக்கின்றோம், மகாத்மா காந்தி அவர்களை காண்பித்திருக்கின்றோம், மகாபலிபுரத்தினுடைய சிற்பக்கலையை காண்பித்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய வாதம் என்ன? நான் என்று நம்முடைய டிஃபென்ஸ் பிஆர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பிஆர் தொலைபேசி மூலம் பேசி கேட்டறிந்தேன். இவர்கள் சொல்கின்ற காரணம் முற்றிலும் பொய். அவர்கள் சொல்வது டிசைன் கான்செப்ட், இந்த ஐடியேஷன், இந்த தீம் தான் அந்த டீம் எழுதக்கூடிய முடிவு. இவர்கள் சொல்கின்ற வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை மத்திய அரசு வந்து மரியாதை கொடுக்கவில்லை. நம்முடைய வவுசி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை. நம்முடைய புரட்சி கவி நம்முடைய பாரதியார் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்பது சுத்த பொய். அது எந்த ஒரு குறிப்பும் கூட அரசு யாருக்கும் கூட கொடுக்கவில்லை. இதை வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த 3 மாநில அரசுகளும் கூட அரசியலை வியாபாரமாக வைத்து பிழைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் தான் இதை பொய்யை மூலதனமாக வைத்து இந்த பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நண்பர்களை, உண்மை அறிவோம். எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு இருக்கிறது, தமிழக மக்களுக்காக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரையும் கூட இந்த கட்சி நாம் உலக அளவில் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்த பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்திலே தமிழில் பதிவிட்டு வாழ்த்து சொல்லியிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியும் கூட அந்த வீரம் நிறைந்த மண் அந்த பகுதிக்கு சென்று, சிவகங்கை சீமைக்கு சென்று விழா எடுத்து கொண்டாடினார். அதே போல வவுசி அவர்களுடைய சொந்த ஊருக்கு பாரதிய ஜனதா கட்சி நானும் சென்று இந்த வருடம் அவருக்கு அந்த பிறந்தநாளை சிறப்பு செய்தோம். நம்முடைய பாரதியார் அவர்களுக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியிலே ஒரு இருக்கையை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைத்திருக்கின்றார். இது அனைத்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாதது. அவர்களை பொறுத்தவரை அரசியல் என்பது 1967 ஆரம்பிப்பது, தமிழக தலைவர்கள் என்பது 1967 இருந்து வந்தவர்கள். நம்மை பொறுத்தவரை கிடையாது. 2000 ஆண்டுகளாக இருந்த அனைவரையும் கூட கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுதான் இந்த ஆசாதிக்கு அமிருத் மகோத்சவம், இந்த சுதந்திர தின பெருவிழா. 75 ஆண்டுகள் ஒரு தலைவரையும் கூட கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதனால் உண்மை,
நம்முடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி அவர்கள் அவர்கள் எடுத்த தன்னிச்சையான முடிவு. தமிழகத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. நீ இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தமிழகத்திற்கு தொடர்ந்து மூன்று வரும். 2019, 2020, 2021, 2016, 2017 இவ்வளவு மரியாதை நம்முடைய தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த எதிர்க்கட்சியினுடைய பொய்யான அரசியல் வலையிலேயே நம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.